ஹாய் ஓன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த மந்தில் அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அட்வான்ஸ் லெவல்லே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன இம்பார்ட்டண்டான ஸ்டிச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபெதர் ஸ்டிச். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான். ஸோ நிறைய இடங்களில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நான் இப்போ லைன் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இது ஒரு பேஸ். ஸோ இந்த மாதிரி பேஸாக வந்து அந்த ஸ்டிச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டிசைன்ஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன், அண்ட் அதையே வந்து ஒரு டிசைனில் எப்படி போடணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து மைண்ட் செட் பண்ணாதீங்க. ஸோ 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். இதுவும் ஒரு செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சே நம்ம வேறு ஒரு மாடலில் போட போகிறதுனால இது வந்து ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து லோடிங்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ஃபோல ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ த்ரெட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து செகண்ட், ஸோ செகண்ட்லேருந்து தேர்டு. இங்கே தேர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேர்ட்லேருந்து நம்ம செகண்டுக்கு வரக்கூடாது, ஃபஸ்ட்டுக்கு வரும், ஓகேவா? ஸோ இப்படி ரிவர்ஸில் பட்டன் ஹோலுக்கு நம்ம இழுக்கிற மாதிரி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இங்கே 1 போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 லேயராக நம்ம போடுவோம். ஸோ இந்த 3 லேயராக போடும்போது கீழே இருக்க ஒரு லேயர் மட்டும் நல்லா வந்து திக்காக இருக்கும், அண்ட் மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஸ்டிச் தான் வரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 2 போட போகிறோம். ஸோ 2 நம்ம 3லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம 1 கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஃபெதர் ஸ்டிச்சோட பேஸு, அதாவது பேஸிக் இப்படி தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம், ஓகேவா? ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 3 அண்ட் 3லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 1 நம்ம வந்துடுவோம். ஸோ 1 வந்த பிறகு லாக்கு. ஸோ நம்ம பட்டன் ஹோலில் எப்படி வந்து ரிவர்ஸில் எழுப்போமோ அந்த மாதிரி தான். இது வரைக்கும் போடுறது வந்து லோடிங் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு செயின் போடுவீங்க, லாங் செயினாக போடுறீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு செயின் போடுறீங்க, அந்த செயினை ரிவர்ஸில் பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே செகண்டில் போடாமல் 1 போடுறீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபெதர் ஸ்டிச். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து லீஃப் டிசைன்ஸோ இல்லை வந்து ஃபெதர் மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நதர்லேயும் அண்ட் வந்து லீஃப்லேயும் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ த்ரெட்டை வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் லூஸாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட் வர்றது வந்து கட் ஆகும், ஒரு மாதிரி நூல் நூலாக பிரியும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் த்ரெட்டை வந்து டைட்டாக அடியில் பிடிச்சி இழுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைட்டாக பிடிக்காமல் ரொம்ப ஃப்ரீயாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நார்மலாக சும்மா த்ரெட்டை வந்து ஒரு பேலன்ஸ்க்காக நம்ம பிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டை வந்து மேலே இழுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபெதர் ஸ்டிச் தான். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச்சை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ இந்த கம்மி ஸ்பேஸையும் இந்த அதிகமான ஸ்பேஸையும் நம்ம வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னா இதை 2 சென்டர் பாயிண்ட்டாக இப்படி வந்து பிரிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது ஏன் வந்து நான் இப்படி சென்டராக பிரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஸ்பேஸையும் பெரிய ஸ்பேஸையும் மேனேஜ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஏத்தல் இறக்கமாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. ஸோ இப்போ வந்து
ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏற்றி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே போடுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே. ஸோ இப்படி ஏற்றி இறக்கி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அது. ஓகேவா? இதை வந்து இங்கே போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இறக்கிடுங்க. அதாவது ஒரு ரெண்டு ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஸ்டிச்சை இறக்குங்க, ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இங்கேயே லாக் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு இது, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இறக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே போடுறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் தூக்கிக்கணும். அதாவது இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் தூக்கி பாதிலே போடணும், ஒரு ஸ்டிச்சை வந்து லாங்காக நம்ம எப்பவும் போடுற இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்போ இப்படி போட்டிருக்கோமா, இப்போ இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து தூக்கி போட்டிருக்கோம், இப்போ இதை வந்து நம்ம இறக்கி இப்போ போட்டுற பழைய இடத்துலையே போடணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை தூக்கி போடணும். இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் டிசைனில் கூட கொண்டு வரும்போது இந்த மாதிரி கீழே இருக்க ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது, மேலே இருக்க ஸ்பேஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ. இப்போ நம்ம மேலே போட்டிருக்கோம், ஸோ இப்போ கீழே. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே மேலே தூக்கிக்கலாம். ஸோ இப்போ இங்கே போடணும். ஸோ இப்போ இங்கே ஆஸ் யூஷுவல் போட்டிருக்க இடத்துக்கு. ஸோ இப்போ இங்கே இங்கே இப்போ கொஞ்சம் தூக்கி போடுங்க. இப்போ இங்கே போடுறோம். அது வந்து தெரியாது நமக்கு, ஈவனாக வரணுன்றதுக்காக தான் நம்ம அப்படி போடுறோம். இப்போ இங்கே. ஸோ இப்போ இங்கே போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம், பாதியில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சாரி, இதுதான் லாஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் இங்கே வரும்போது இப்படி போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக போட்ட இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டு அகெயின் ஒரு லாக். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்குது, இது மேலேயும் ஈவனாக இருக்குது, ஓகே? இது மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கணும். ஸோ கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் போட்டேன். ஸோ ஃபெதர் ஸ்டிச் இப்படி தான் போடணும். இங்கே கீழே சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது, மேலே பெருசாக அகலமாக ஸ்பேஸ் போகுது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டிச்சை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் பாதியில் போடணும், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை திரும்ப இந்த இடத்துலையே கொண்டு வரணும், அடுத்த ஸ்டிச் பாதியில். ஸோ ஒரு ஸ்டிச் விட்டுட்டு விட்டுட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டாக அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈவனாக கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அது வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ்லலாம் போடலன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வருது அப்படின்னாலும் இதுக்கும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி போடணும், நெக்ஸ்ட்டு பாதியில்
அகெயின் இங்கே கொண்டு வரணும். அகெயின் பாதியில் அகெயின் இங்கே, அகெயின் பாதி, அகெயின் இங்கே பாதி, இங்கே பாதி, இங்கே. ஸோ ஒரு லோடிங்காக போட்டிங்கன்னா கூட நீங்கள் இதை இந்த இடத்துலேருந்து நீங்கள் லோடிங் போட்டிங்கன்னா கூட லோடிங் ஸ்டிச்சிலையும் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து டிசைன்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபெதர்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி இப்போ இந்த கர்வே இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு கூட நீங்கள் போடலாம். ஸோ இல்லை இது மேலே கூட நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.